கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போதான் 2023 தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ளால இன்னைக்கோட 2 மாதம் முடியுது. 2 மாதம் எப்படி ஓடிச்சுன்னு தெரில. எக்ஸ்பிரஸ் ஸ்பீடை விட பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதம் கடைசியில் நிறைவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதெல்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேள்வி கேட்டால், சிலருக்கு நிறைவேறிச்சு, சிலருக்கு நோ இல்லை, பெண்டிங்கில் வச்சு ஏற்ற நேரத்துக்காக காத்துட்ருக்கிறார். இந்த மாதம் இது நடக்கலையேன்னு நிறைய பேர் இயங்கிட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆண்டவரை நோக்கி அமர்ந்துரு. நீ நம்புகிறது ஆண்டவரால் வரும். ஆண்டவர் அந்த சரியான அந்த ரைட் டைமுக்காக, ஏற்ற நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார். க்யூட்டாக அதை ஆசீர்வத்தை தரதுக்காக பெண்டிங்கில் வச்சுருக்கிறாரு. அதனால் மாதம் முடிவு ஆகிடுச்சு, இன்னும் அதை நடக்கலை, நிறைவேறலை, ஆண்டவர் சொன்னாரேன்னு கவலைப்படாதீங்க. ஆன் ப்ராசஸ், இந்த வார்த்தையை சொல்கிறார். அது வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு, டக்குன்னு கிளியர் ஆகிடும், வெயிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த கடைசி நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற மங்கள வார்த்தை, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:24 உங்கள் எல்கைகளை விஸ்தாரமாக்குவேன், உங்கள் எல்கைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். சில பிள்ளைங்க எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, ஆண்டவர் அவர்களுக்கு படிப்பின் எல்கையை விஸ்தாரமாக்குகிறார். இந்த படிப்பு எல்கையை விஸ்தாரமாக்கணும்னா ஞானம் விசாலமாகணும், அறிவு விஸ்தாரமாகணும், புத்தி கூர்மை விஸ்தாரமாகணும், ஞாபக சக்தி விஸ்தாரமாகணும். இது எல்லாரும் விஸ்தாரமானால் தான் வெற்றி அவர்களுக்கு விஸ்தாரமாகி, அவருடைய படிப்பு விஸ்தாரமாகி விசாலமாகி பெருகும் என்று நீங்கள் நம்பலாம். அப்போது உங்கள் எல்கைகளை விசாலமாக்கணும்னா அதுக்கு முன்னால் சில ஆண்டவருடைய முயற்சிகள் இருக்கிறது, உங்களுடைய முயற்சிகளும் இருக்கிறது. ஆண்டவருடைய முயற்சி, ஆண்டவருடைய நடத்துதல் மட்டும் இல்லை, உங்கள் முயற்சியோடு சேர்ந்து ஆண்டவருடைய நடத்துதலை சேர்ந்தால் தான் நீங்கள் விசாலத்தை பார்க்க முடியும். பவுல் நடனம், அப்பல்லோ நீர் பாய்க்கணும், வாய்க்கை செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் உழைக்கணும், நல்லா ஜபிக்கணும், இது ரெண்டும் நடந்ததுன்னா ஆண்டவருடைய அறுவடை மிகவும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி சொல்கிறாரு, உன்னுடைய இயல்கைகளை விஸ்தாரமாக்குவேன், பலம் கொண்டும் இடம் கொண்டும் பெருகுவீர்கள். பரிசுத்தத்தில் பெருகணும், நீதி செய்கிறதுல பெருகணும். வேதம் சொல்கிறது பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தத்தில் விஸ்தாரமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படின்னா நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்கிறதுலே விஸ்தாரத்திற்கு நேராக, விசாலத்திற்கு நேராக போகட்டும். இதெல்லாம் செய்தா ஆசீர்வாதங்கள் விசாலமாகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளுக்கு நாள் என்னுடைய செல்வங்கள், என்னுடைய வளர்ச்சி எல்லாம் குறுகிட்டிருக்கு, வருமானம் நாளுக்கு நாள் குறுகிட்டிருக்கு, நாளுக்கு நாள் என்னுடைய கடன்கள் தான் பெருகிட்டிருக்கு என்று சொல்லிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு வருமானம் சாரமாகும்படிக்கு நீங்கள் செய்கிற தொழிலை, வேலையை, வியாபாரத்தை, ஊழியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. அவர் மேலே நம்பிக்கை இருங்க, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்ததுன்னா டெய்லி விஸ்தாரத்தை நீ பார்க்க முடியும். வலது பக்கத்தில் ஒரு விஸ்தாரம், இடது பக்கத்தில் ஒரு விஸ்தாரம், முன்னால் ஒரு விஸ்தாரம், பின்னால் ஒரு விசாலம், ஃபுல்லாக விரிவாக்கம். விஸ்தாரம்னா விரிவாக்கம் என்று அர்த்தம். விரிவாக்கத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாளுக்கு நாள் அந்த இயல்கைகள் குறுகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் சொத்தை விற்று செலவு பண்ணிகிட்டு இருக்கிறான், சொத்து விரிவாகிறதற்கு பதிலாக. நல்ல குணாதிசயங்கள் நாளுக்கு நாள் குறுகிட்டு இருக்கு, இன்னும் நாளுக்கு நாள் நல்லது செய்வதற்கு பதிலாக. அவனுடைய பரிசுத்தம் குறுகி கொண்டிருக்கிறது, விசாலமாகிறதற்கு பதிலாக, பெருகுவதற்கு பதிலாக. இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விசாலத்திற்கு நீ வழி திறந்தியன்னா உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு விசாலமாகும், அதெல்லாம் உன்னை தேடி வரும். யோசித்து பாருங்கள், தானியலுடைய வாழ்க்கையில அவனுடைய பரிசுத்தம் தான் அவனுடைய எல்கைகளை விரிவாக்கினது. அவன் ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அதில் உறுதியாக இருந்தான், அந்த தீர்மானத்தில் கரெக்டாக இருந்தான்.
அந்த பரிசுத்தத்தை காத்துக்கிறதுல கரெக்டாக இருந்தான். ஆண்டவர் தங்குகிற ஆலயமாகிய சரீரத்தை மதுபானம் தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்றத உறுதியாக இருந்தான். என்னாச்சு, ஒரே நைட்டில் அவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக மாறினான். பாபிலோன் மாவட்டம் மாகாணம் முழுவதற்கும், மாகாணம் என்றால் மாவட்டம் என்ற அர்த்தம், மாகாணம் முழுவதற்கும் மாவட்ட அதிகாரியாக ஆண்டவர் அவனை மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய எல்கை விசாலமாகி ஒரே நைட்டில் இவ்வளவு பெரிய மேன்மை. முந்தின நாள் அவன் ராஜாவுக்கு மதுபானங்களை கொண்டு போகிற ஒரு சாதாரண சப்ளையர், அடுத்த நாள் ஒரு பெரிய விஸ்தாரம், ஒரு பெரிய விரிவு, ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய வாழ்வு. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் அவனுக்கு நல்ல வல்லமையின் வரங்களை கொடுத்து ராஜாவினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து, ராஜா கேட்டது போல அவனுடைய சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லி ஒரு பெரிய விசாலத்தை கண்டான். இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல முன்னேறுங்க. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க இப்போ அரை மணி நேரம் ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணவன் நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விஸ்தாரம். இது இருந்தால் தான் நாளுக்கு நாள் விருத்தியும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கர்த்தர் உங்கள் எல்கைகளை விசாலமாக்குவார், ஆயுஷ் எல்கையை விசாரமாக்குவார், ஆரோக்கிய எல்கையை விசாரமாக்குவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன் எல்கைகளை விசாலமாக்குவேன் என்று சொன்னீரேன். வருமான எல்கைகளை என் பிள்ளைகளுக்கு விசாலமாக்கும், அபிஷேக எல்கைகளை விசாலமாக்கும், வரங்களின் எல்கைகளை விசாலமாக்கும், பரிசுத்த எல்கைகளை விசாலமாக்கும், ஜப எல்கைகளை விசாலமாக்கும். அதை தொடர்ந்து வருமான எல்கைகள் விசாலமாகட்டும், சந்ததி எல்கைகள் விசாலமாகட்டும், ஆரோக்கிய எல்கைகள் விசாலமாகட்டும், அபிஷேக எல்கைகள் விசாலமாகிறத நிமித்தம் இன்னும் இன்னும் என் பிள்ளைகளுக்கு ஆயுஷ் எல்கைகள் விசாலமாகட்டும், செல்வத்தின் எல்கைகள் விசாலமாகட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே.